हेलो फ्रेंड्स, वेलकम टू शीत तमिल चैनल। इनके नाम पाकपो पाती पूरी चपाती सटन से मान उ मसाला एप्डीलाना इनके नाम पाकपर वीटल कायबूद से अधिक नेरम समय ऑफिस्को स्कूलुको सटन और पते निम्स मसाल नाम से पूरी चपाती की लंच पाक्सोड़ कुड़क रोमे पर कुंद रे वी सापड़वा मोदल और पेन रे टेबल स्पून एणसा सूडान और चिन्ह तुंड पट नालु ग्रामु और ब्रिंजील सेतुकांग और परिये वंगायते पुड़िया नरिक्कि सेत्तुकांगा कोंजमा करुवेप्पिल सेत्तुकांगा और मूणु पच्चै मिळगाय नीलवाक्कुल कीरि सेत्तुकांगा इप्पो इदु एल्लात्तैयुम் सेत्तु नल्ला वदक्कि विट्टुकांगा वेंगायम் नल्ला वदंगि कन्नाडि पदम் वर वरैक्कुम் नाम इदै वदक्कि विट्टुकलाम் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகற வரைக்கும் இத நாம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி லேசா வதங்கி வர வரைக்கும் இத நாம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி லேசா வதங்க ஆரம்பிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி கரஞ்சி வர வரைக்கும் நாம இத வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு கரஞ்சி வந்ததும் ஒரு கால் கப்புக்கு கம்மியா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, சேர்த்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரதுக்காக தான் தண்ணி சேக்கறோம். தண்ணி சேர்த்து திரும்பவும் எல்லா மசாலாவும் சேர்த்து லேசா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சி இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கங்க. ரொம்பவும் குழைச்சிடாம கொஞ்சம் பெரிய பீசஸா உதுத்து விட்டுக்கங்க. இப்போ நாம இத சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மசாலாவுல எல்லா உருளைக்கிழங்கும் படுற மாதிரி ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கங்க. உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி லேசா திருப்பி விட்டுட்டே இருங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.